அம்மா பாப்பாவுக்கு பசிக்குதுன்னு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தர சொல்லி கேட்டா, வெறும் பிரெட்டும் வாழைப்பழமும் தான் இருக்கு. இதை வச்சு சட்டுன்னு ஏதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்யலாமா? அதுக்கென்ன 5 நிமிஷத்துல எக்லெஸ் பிரெஞ்ச் டோஸ்ட் பண்ணிடலாம். 2 வாழைப்பழம் பீசஸ் பீசஸா கட் பண்ணி மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். அதோடு 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை, 1 ஸ்பூன் தேன் சேர்த்துக்கலாம். 50 ml காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்த்து மிக்சியில அரைச்சு பேஸ்டா எடுத்துக்கலாம். அகலமான தட்டுல கொட்டி வச்சுக்கலாம். ஒரு பேன்ல வெண்ணெய ஸ்ப்ரெட் பண்ணிட்டு ஸ்வீட் பிரெட்ல இந்த பேஸ்ட நல்லா முன்னும் பின்னும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு பேன்ல போட்டு 1 ஸ்பூன் வெண்ணெய விட்டு முன்னும் பின்னும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நமக்கு எக்லெஸ் பிரெஞ்ச் டோஸ்ட் ரெடிங்க. இதுக்கு மேல கட் பண்ண பனானாவும் ஹனியும் டாப்பிங்கா விட்டு சர்வ் பண்ணிடலாம். இதுக்கு வீட் பிரெட் இல்லனா மைதா பிரெட், எந்த பிரெட் வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். குழந்தைங்க கேக்குற மாத்தத்துல இது போல ஒரு ஸ்நாக் செஞ்சு குடுக்கலாம். தேனும் நாட்டு சக்கரையும் சேர்ந்து இருக்கிறதுனால ரொம்ப அருமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கான ஒரு விடுகதை. உருவத்தில் சிறியவன், உழைப்பில் பெரியவன். அவன் யார்?